ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் புரட்டாசி ஸ்பெஷலாக ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். நல்லா நெய் சொட்ட சொட்ட அக்காரவடிசல், அப்புறம் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு பெருமாள் வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்காரவடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி, பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் வயத்தம்பருப்பு, 1/2 கப் வெல்லம். இது நீங்கள் 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் முந்திரி பருப்பு. இதை விட மெயின் இன்க்ரீடியன்ஸ் 2, 6 கப் பால், அப்புறம் 1/2 கப் நெய். ஒரு டீப்பான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். இது நல்லா வாசனை கொடுக்கும், அதே சமயம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி லைட்டாக வார்ம் ஆகிற அளவுக்கு வறுத்துண்டா போதும். இப்போ இதோட 1 கப் ஜலம், மீன் 1 கப் தண்ணி, அப்புறம் 2 கப் பால் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த அரிசி பருப்பு வந்து இந்த பால் அண்ட் தண்ணியில் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். நம்ம பால் வந்து அத்தனை பாலும் இந்த ஸ்டேஜில் விட போகிறது கிடையாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விட்டாதான் இந்த குழம்பு வரும், இல்லைன்னா ரொம்ப அப்படி நெத்து நெத்தாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 கப் மட்டும் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த பால் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 கப் பால் விடலாம். பால் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி ஜஸ்ட் வெந்திருக்கு, நல்லா குழையணும், அதுக்காக தான் இப்போ நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம இதோட ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 2 கப் பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ இந்த மாதிரி திக்காகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த அரிசியும் நல்லா குழையிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போது நம்ம ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா குழவாக மசிஞ்சிருக்கு. இப்போ இதோட 2 கப் பால் விட்டுடலாம், அதாவது கடைசி 2 கப் பால். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈக்குவலாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து லைட்டாக அது ஒரு கொதி கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெடியாகிற கேப்பில் நம்ம அக்கார வடிசலும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. இப்போ இதோட நம்ம இந்த முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அந்த 1/2 கப் நெய்யை நீங்கள் ஒரேடியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போவே, இல்லை நீங்கள் சாப்பிடும் போது அப்பப்போ 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம். நம்மளோட எம்மியான அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பெருமாள் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். எனக்கு முழு உளுந்தே கிடச்சிது, உங்களுக்கு அரை உளுந்து கிடச்சதுன்னா அது கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் உப்பு, அப்புறம் எண்ணெய் பொரிப்பதற்கு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம மினிமம் 3-4 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப அவசரம் சீக்கிரம் ஊறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெந்நீரில் வந்து ஊற வைக்கலாம். வெந்நீரில் ஊற வச்சா ஒரு 2 மணி நேரத்தில் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊறிக்கும்.
ஸோ இப்போ நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் நல்லா நமக்கு ஷேப் பண்ண வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த உளுந்து மிளகு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை அரைக்கும் போதே ரெண்டு மெத்தடில் நீங்கள் அரைக்கலாம். ஒன்று, நீங்கள் நல்லா கரக்கரான ஹார்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை சாஃப்டாக நம்ம யூஷுவல் வடையாட்டம் வேணும்னா நீங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சிக்கோங்க. நான் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது இந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இதில் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி தோய்ச்சி இந்த மாதிரி ஷேப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். இந்த டைப் வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து சூட் ஆகும். அடுத்த மெத்தட் வந்து கொஞ்சம் கொரக்கொரான அரைச்சிட்டு இதோட உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஈர துணி இல்லைனா ஒரு டிஷ்யூவை நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு சின்ன பால் ஆட்டம் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தண்ணி லேசாக தொட்டுட்டு இதை ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு எகெயின் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா ரொம்பவே மொறு மொறுன்னு கோவிலில் கொடுக்குற வடையாட்டமே இருக்கும். நம்மளோட கிறிஸ்பியான பெருமாள் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர்.